இது வந்து பிளாக் ஃபார்ம் ப்ராடு. ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அஞ்சாறு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக வராது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படிங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காய விடணும். எண்ணெய் லைட்டாக காய்ந்த பிறகு அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் அளவு. அடுத்து கடுகு வெடித்த பிறகு வெந்தயம் ஒரு ஸ்பூன். காஞ்ச மிளகா ரெண்டு, அரைச்சிக்கிறாக்கா போட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு, பச்சை மிளகாய் போன பிறகு ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து ஊற்றிடுங்க. நல்லா ரெண்டு தக்காளியை போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுங்க. நல்லா கொதிக்க போடுங்க. கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கிண்டி. புளியை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு, கொஞ்சம் டேஸ்ட் ஆகணும்னா ஒரு மூணு ஸ்பூனு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு, அப்புறம் ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூனு. நல்லா அப்படி கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைச்ச பிறகு கொஞ்சம் மிளகுப்பொடி, தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு, ஐ பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு பத்து, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா பொறிச்ச பிறகு ஃபிஷ் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷு போட்டு ஜஸ்ட் லேசாக ஒரு கலக்கிட்டு ஒரு 6 to 7 நிமிஷம்
வேக வைங்க. இந்த பிறகு ஒரு 6 நிமிஷம் அப்புறம் எடுத்தீங்கனா குழம்பு ரெடி. சுவையான மீன் குழம்பு ரெடி.